welcome back to Impulse YouTube channel. இப்ப நம்ம பார்க்கிறது பிளாசி போர். ஸோ பிளாசி போர் எப்போ நடந்தது? 1757 நடந்தது. வங்காளத்தில் அலிவர்திகான் அப்படிங்கிறவர் 1756 இறந்ததுக்கப்புறம் அவரோட பேரனாக இருக்கக்கூடிய சிராஜு தௌலாவை வங்காளத்துக்கு தலைமையேற்க வச்சாங்க, அரியணையை ஏற்றினாங்க. அப்போது வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் ரெண்டு வணிக மையங்களை வச்சுருந்தாங்க, ஒன்று கல்கத்தாவில் இன்னொன்று காசம் பஜாரில். அப்போது ஃப்ரெஞ்சோட வணிக மையமாக என்ன இருந்துச்சுன்னா அதே வங்காளத்தில் இருந்த சந்திரநாகூர் அப்படிங்கிறவங்க. இந்த ஆங்கிலேயரும் ஃப்ரெஞ்சும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட ட்ரேடை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக்கிக்கிறதுக்கு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போது அந்த டைமில் இருக்கக்கூடிய சிராஜு தௌலா என்ன பண்ணாங்க, அவங்கள வார்ன் பண்ணாங்க, இதுக்கு மேலே உங்களோட ரூல் வந்து உங்களோட ஆதிக்கத்தை இங்கே கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எச்சரித்தாங்க. ஸோ அப்படி எச்சரித்த உடனே ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட வேலை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் எந்த விதமான முன்முயற்சிகளையும் எடுக்கல, ஆனால் பிரிட்டிஷ் அந்த மாதிரி செய்யலை. அந்த டைமில் பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து முகல்ஸ் ஒரு சில வரி விளக்குகளை கொடுத்துருந்தாங்க, ஒரு சில சலுகைகளை கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னா தஸ்தக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டோல் ஃப்ரீ அவங்களுக்காகன்னு சொல்லி சுங்கவரி விளக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை அப்போ அந்த பிரிட்டிஷர்ஸ் அங்கப்பா ஆட்சி செஞ்சிருந்த ஆங்கிலேயர்கள் வந்து அதை தப்பாக பயன்படுத்திக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ சிராஜு தௌலாவுக்கு யாரோட பகை இருந்துச்சு அப்படின்னா அவரோட சகோதரி பையன்கிட்ட அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதையும் மீறி அவங்களுக்கு வந்து இவங்க வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? ஆங்கிலேயர்கள் அடைக்கலம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போது நவாப் என்ன பண்ணார் அப்படின்னா காசம் பஜாரில் இருக்கக்கூடிய அவங்களோட வணிக மையத்தை கைப்பற்றிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பாடம் கொடுக்கணும் அப்படிங்கிறனால காசம் பஜாரில் இருக்கக்கூடிய அவங்களோட வணிக மையத்தை கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றுனது மட்டும் இல்லாமல் சிராஜு தௌலா என்ன பண்ணிட்டாரு, அவரோட மொத்த கோபத்தையும் கைப்பற்றக்கூடிய படை வீரர்கள் எல்லாத்தையுமே ஒரு 146 பேர் அவங்கள ஒரு சின்ன ஒரு இருட்டு அறையில் வந்து காற்று கூட புக முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இருட்டறையில் ஒரு நைட் ஃபுல்லாத்தையுமே அடைச்சி வச்சுருந்தாங்க. இதை தான் இரட்டை துறையோட சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1756. அப்போ அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணியிருந்தாங்க, அதில் ஒரு 123 பேர் சுவாசிக்க கூட முடியாமல் மூச்சு திணறி இறந்துட்டாங்க. இதை பார்த்த அதிர்ச்சியான ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பயந்து அப்போதைக்கு அட்மிரலாக இருக்கக்கூடிய வாட்சனையும் ராபர்ட் கிளைவையும் வங்காளத்துக்கே அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக வங்காளத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. சிராஜு தௌலாக்கு அப்போது அவருக்கு ஒரு துரோகம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிராஜ் கூட இருந்த ஒரு 5 ஜெனரல்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ராபர்ட் கிளைவோட கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த 5 பேர் யாருன்னா மீர்ஜாபர், மாணிக்சந்த், ஜகத் சேத், காதம் கான், அமீன்சந்த். இந்த 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால 1757 ஃப்ரெஞ்சுக்கு குடியேற்றத்துக்கு சொந்தமாக இருந்தக்கூடிய வங்காளத்தில் சந்திரநாகூரை வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ் கைப்பற்றிட்டாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணாங்க, வந்து அவங்களோட கைப்பற்றினால 1757 பிளாசி போர் நடந்துச்சு. ஸோ யாருக்கு யாருக்கும் அப்படின்னா சிராஜு தௌலாக்கும் ஃப்ரெஞ்சு கூட்டணிக்கும் அவங்களோட ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் நடந்துச்சு. எப்போ? 1757 June 23 அன்னைக்கு நடந்துச்சு. ஆப்வியஸாக இதில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. அப்போ சிராஜு தௌலாவுக்கு பதிலாக அவருக்கு வேணும்னே பதிலடி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு துரோகம் நினைச்ச மீர் ஜாபர் அப்படிங்கிறது இருக்காங்கல்ல அவங்கள வந்து வங்காள நவாபா அப்போ பிரிட்டிஷர்ஸ் வந்து அரியணை ஏற்றினாங்க. இதனால் என்னாச்சு, வங்காளம், பீகார், ஒரிசா இந்த இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையுமே வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிட்டாங்க. அவருக்குன்னு இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் எதுவுமே இல்லாமல் அவருக்கு கொடுக்காம எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கள் எடுத்துட்டாங்க. இது மூலயமா அவங்களுக்கு ட்ரேடிங்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போச்சு. அப்போது இந்த தடையில்லா வணிக உரிமையை அவங்க வாங்கிட்டாங்க. இது மூலயமா வங்காளத்தில் 24 பர்கா நாட்டில் வந்து ஆங்கிலேயர்கள் பெற்றுட்டாங்க. ஸோ இதன் முடிவாக என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பிளாசி போருக்கு அப்புறம் வங்காளத்தில் மீர்ஜாபுரம் முதலேயே அவங்க அரியணை ஏற்றினாங்கல்ல அவங்களுமே ஆங்கிலேயரோட கோரிக்கைகளை எதையுமே அவங்க நிறைவேற்றலை. அதனால் வலுக்கட்டாயமாக மீர்ஜாபுரையும் அங்கேருந்து பதவியில் மாற்றிட்டு மீர் காசம் அப்படிங்கிறவர் வந்து அவங்க வங்காள நவாபாக மாற்றினாங்க. இந்த மாதிரி இந்த பிளாசி போரும் முடிவுக்கு வந்துச்சு. இது மாதிரி மோர் கண்டென்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இம்பல்ஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.